வணக்கம் செல்லங்களே, இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தை பத்தி பார்க்க போறோம். பாடம் 12 பூம் வண்டி. பாடம் 12 பூம் வண்டி. உங்களே மாதிரியே இரண்டாம் வகுப்பு படிக்கிற மூன்று குழந்தைகள் இருந்தாங்களாம், ஆயிஷா, நலன், செரின். இவங்க மூணு பேரும் பூம் வண்டி எடுத்துட்டு பயணம் போறாங்களாம். எங்கெல்லாம் போறாங்கன்னு பார்க்கலாமா? பூம் 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 வண்டி புறப்பட போகுது, ஏறிடுங்க. ஆயிஷா வண்டியின் ஓட்டுநராம், நலனும் ஜெரினும் பயணிகளாம். தலைநகர் டெல்லி பார்த்திடலாம், ஸ்ரீநகர் கூட போய் வரலாம். காடு மலைகள் பல தாண்டி கடந்து போகுது பூம் வண்டி. இந்தியாவோட தலைநகர் என்ன? டெல்லி. இந்தியாவின் தலைநகர் டெல்லி. இங்கே போய் அவங்க பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே போகிறாங்க? ஸ்ரீநகர் கூட பார்த்துட்டு வராங்க. காடு மலைகள்லாம் பல கடந்து பயணம் போய் இந்த ஊரெல்லாம் பார்த்துட்டு வராங்க. எதில் போகிறாங்க? பூம் வண்டியில் போகிறாங்க. ஆக்ரா நகரின் தாஜ்மஹால், காஷ்மீர் ரோஜா தோட்டங்கள் பார்க்க அழைக்கிது பூம் வண்டி. புறப்பட போகுது, ஏறிடுங்க. ஆக்ரா நகரில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால். தாஜ்மஹால் எங்கே இருக்குது? ஆக்ரா நகரில் இருக்குது. இங்கே நாங்கள் போய் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ரோஜா தோட்டங்களெல்லாம் போய் பார்க்க போகிறோம். வண்டி புறப்பட தயாராக இருக்குது, நீங்களும் வாங்க. எதில் போகலாம்? பூம் வண்டியில் போகலாம். அப்படின்னு யார் நம்மளையே கூப்பிடுறா? ஆயிஷா, நலன், ஜெரின். இவங்க மூணு பேரும் நம்மளே கூப்பிடுறாங்க. போகலாமா அவங்க கூட? இந்த பாடலில் வரக்கூடிய ஆயிஷா, ஷா, ஜெரின், ஜே, ஸ்ரீநகர், ஸ்ரீ, தாஜ்மஹால், இஜ், ஹா, காஷ்மீர், இஷ், ரோஜா, ஜா, இதெல்லாம் வடமொழி எழுத்துக்கள்னு சொல்லுவோம். எதெல்லாம் வடமொழி எழுத்துக்கள்? ஷா, ஜே, ஸ்ரீ, இஜ், ஹா, இஷ், ஜா, இதெல்லாம் வடமொழி எழுத்துக்கள். இது இல்லாமல் தமிழில் நிறைய வடமொழி எழுத்துக்கள்லாம் கலந்துருக்கு. இப்போ அந்த வடமொழி எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது இஜ் வரிசை. இஜ், இஜ், ஜா, ஜா, ஜி, ஜி, ஜு, ஜு, ஜே, ஜே, ஜை, ஜோ, ஜோ. இப்போ நம்ம என்ன வரிசை பார்த்தோம்? இஜ் வரிசை. என்ன வரிசை? இஜ் வரிசை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வடமொழி சொல் இஸ். வடமொழி சொல் இஸ் வரிசை. இஸ், சா, சா, சி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஷ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஷ் வரிசை. இஷ், ஷா, ஷா, ஷி, ஷி, ஷு, ஷு, ஷே, ஷே, ஷை. அடுத்து இஹ் வரிசை. இஹ், ஹா, ஹா, ஹி, ஹி, ஹு, ஹு, ஹே, ஹே, ஹை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீ. இது என்ன எழுத்து? ஸ்ட்ரீ, ஸ்ட்ரீ. வடமொழி எழுத்துக்கள் என்னெல்லாம் பார்த்தோம்? இஜ், இஸ், இஷ், இஹ், ஸ்ட்ரீ. வடமொழி எழுத்துக்கள் என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம திரும்பவும் ஒரு டைம் பார்க்கலாம். இஜ், இஸ், இஷ், இக், ஸ்ட்ரீ. வடமொழி எழுத்துக்கள் உள்ள சில படங்களை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எவரெஸ்ட். எவரெஸ்ட், ஏ
வா ரே இஸ் இட் எவரெஸ்ட் ரோஜா ரோஜா ரோ ஜா ரோஜா தாஜ்மஹால் தாஜ்மஹால் தா இஜ் மா ஹா இல் தாஜ்மஹால் ஜான்சி ராணி ஜான்சி ராணி ஜா ரெண்டு சொல்லி இன் சி ரா மூணு சொல்லி நீ ஜான்சி ராணி ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு ஜா வா ஹா இர் லா இல் ஜவஹர்லால் நே ரூ நேரு ஜவஹர்லால் நேரு ஷாஜஹான் ஷாஜஹான் ஷா ச ஹா ரெண்டு சுழி இன் ஷாஜஹான் ஷா ஜ ஹா ரெண்டு சுழி இன் ஷாஜஹான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நே தா ஜி நேதாஜி சு பா இஷ் சுபாஷ் சா இன் தி ரா போ இஸ் சந்திரபோஸ் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். பாடத்திற்கான செயல்பாடு: வடமொழி எழுத்துக்கள் உள்ள சில இனிப்பு வகைகளின் பெயர்களை எழுதுக. உதாரணத்திற்கு குலோப் ஜாமுனில் உள்ள ஜா. இது போன்ற வடமொழி எழுத்துக்கள் உள்ள இனிப்புகளின் பெயர்களை எழுதுக.